ஹாய் வியூவர்ஸ், திசைகள் 4 சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கும் டிகிரி பண்ணிகிட்ருக்க மாணவர்களுக்கும் என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, எங்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கும் பிஎஸ்சி டிகிரி கோர்சஸ்க்கும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கோர்சஸ்க்கெலாம் வந்து இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய கோர்சஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் 2 இயர்ஸ் கோர்ஸு. இதுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் வந்து பேச்சுலர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க. அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு ஓப்பனிங் இருக்குது, அதுவும் 2 இயர்ஸ் கோர்ஸு. நீங்கள் வந்து ஸ்கூல் லெவலில் எந்த டிசிப்ளின்லாம் படிச்சிருக்கலாம், பட் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்து ரெகக்னைஸ்டு காம்படிஷனில் வந்து நீங்கள் வின்னர்ஸாக இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் எம்எஸ்சி எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி அண்ட் நியூட்ரிஷன் 2 இயர்ஸ் கோர்ஸ், எந்த ஒரு சயின்ஸ் யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே. அதுக்கப்புறம் எம்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோ மெக்கானிக்ஸ் அண்டு கைனசாலஜி 2 இயர்ஸ் கோர்ஸு, எனி சயின்ஸ் டிகிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன், எனி சயின்ஸ் டிகிரி இல்லைனா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிகிரி இருந்தாலும் ஓகே, இன்ஜினியரிங் டிகிரியும் கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எம்எஸ்சி யோகா 2 இயர்ஸ் கோர்ஸு, அதுக்கும் எனி டிகிரி வந்து ஓகே. அதே மாதிரி எம்எஸ்சி யோகா தெரபி 2 இயர்ஸ், எனி யூஜி டிகிரி இன் யோகா ரிலேட்டட் கோர்சஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது எம்எஸ்சி யோகா பார்த்திங்கன்னா எனி டிகிரி சொல்லியிருக்காங்க, பட் யோகா தெரபி பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஒன்று யூஜி யோகாவில் பண்ணியிருக்கணும், இல்லைனா வந்து எம்பிபிஎஸ்ஸு இல்லை பிடிஎஸ்ஸு இல்லை பிபிடி இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது கோர்சஸ் வந்து செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எம்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி சோஷியாலஜி சைக்காலஜி ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே 2 இயர்ஸ் கோர்சஸ். இது வந்து எலிஜிபிலிட்டி மினிமம் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ஏ சோஷியாலஜி 2 இயர்ஸ் கோர்ஸ் எனி டிகிரி, அப்புறம் எம்பிஏ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் 2 இயர்ஸ் கோர்ஸு எனி டிகிரி, அப்புறம் எம்டெக் ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி 2 இயர்ஸ் கோர்ஸு, இதுக்கு வந்து பிஇ முடிச்சிருக்கணும் இல்லை ஈக்குவல் டு பிஇ எனி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எம்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் 2 இயர்ஸ் கோர்ஸு, இதுக்கு வந்து நீங்கள் எனி டிகிரி வித் டிப்ளமோ ஆர் பிஜி டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங், நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்கில் ஏதாவது ஒரு யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் பிஜி டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் ஸ்பெசிஃபிக்காக ஃபுட்பால் ஹேண்ட்பால் அண்ட் வாலிபால் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, 1 இயர் வந்து கோர்ஸ் பீரியடு. இதுக்கு வந்து எனி டிகிரி இல்லைனா ஈக்குவலண்ட் அண்ட் 2 டைம்ஸ் ரெப்ரசன்டேஷன் இன் சீனியர் நேஷனல் ஆர் எனி டிகிரி வித் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர் மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் எம்ஃபில் கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷன் யோகா எக்ஸசைஸ் சைக்காலஜி அண்ட் நியூட்ரிஷன் ஸ்போர்ட்ஸ் பயோ மெக்கானிக்ஸ், அப்புறம் அட்வான்ஸ்டு ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அண்ட் சோஷியாலஜி ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி சோஷியாலஜி ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி நிறைய ஏரியாஸில் வந்து நீங்கள் எம்ஃபில் பண்ணலாம், 1 இயர் கோர்ஸு. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிஎஸ்சி எக்ஸசைஸ் சைக்காலஜி அண்ட் நியூட்ரிஷன் 3 இயர்ஸ் கோர்ஸு, ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் 3 இயர்ஸ் வித் ப்ளஸ் டூ வித் ஈக்குவல் ப்ரொவிஷன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். ஸோ இதில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ். ஸோ இத்தனை கோர்சஸ் வந்து அந்த கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இத்தனை கோர்சஸ்க்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டெப் பிரிச்சிருக்காங்க, ஒன்று வந்து அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன், அப்புறம் வந்து அப்ளிகேஷன் பேமெண்ட். ஸோ பேமெண்ட் வந்து தனியாக இன்னொரு ஸ்டெப்பாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் நேமு, அதுக்கப்புறம் உங்கள் இனிஷியல் டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் செலக்ட் பண்ணணும், ஃபாதர் நேம் மதர் நேம், அப்புறம் மேரிட்ஷியல் ஸ்டேட்டஸு சிங்கிளா இல்லை மேரிடா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும், டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நம்பர் வில்லேஜ் டவுனா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும் உங்கள் ஏரியா பேரை, அதுக்கப்புறம் பின்கோடு ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள், மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க, அப்புறம் பிளட் குரூப் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் எங்கே அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா www.tnpesu.edu.in அப்படிங்கிற லிங்க்கில் வந்து போனீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேதுன்னு பார்க்கலாம். கேட்டகரி ஏதாவது ஏதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட இமெயில் ஐடி ஆதார் நம்பர் கம்யூனிட்டி, அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட
காப்பி வந்து ஸ்கேன் பண்ண காப்பி வந்து 500 KB சைஸில் வந்து அதுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அட்டாச் பண்ணும் கண்டிப்பாக. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஹாஸ்டல் வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க, மதர் டங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் நேம் வந்து தமிழ் கீபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கமெண்ட் பாக்ஸ் பார்க்கலாம். அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் கீபோர்டு ஓப்பன் ஆகும். உங்கள் பேரை வந்து தமிழில் டைப் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஏதோ உங்கள் ஸ்டடீஸில் வந்து ஏதோ பிரேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணோம். உங்களோட ஃபோட்டோ வந்து ஜேபெக் ஃபைலில் இருக்கணும், 20 KB சைஸ் கீழே இருக்கணும். அதேமாதிரி சிக்னேச்சர் பார்த்திங்க அப்படின்னா ஜேபெக் ஃபைலில் 20 KB சைஸ் கீழே இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். அதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் பார்த்தா அந்த கேப்சா வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிங்க அப்படின்னு டைப் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபீடாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பண்ணிக்கோங்க, திரும்ப உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேமெண்ட் ப்ராசஸ். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு திரும்ப அந்த கேப்சா இருக்குது அதை பார்த்து இமேஜ் பார்த்து டைப் பண்ணிட்டு பேங்கிற பட்டன் அழுத்திங்கன்னா பேமெண்ட் மோடுக்கு வந்து போகும். உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குதோ அந்த ஃபார்மேட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 16/6/2018 June 16 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் முடிச்சுட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது கூட வந்து இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம், யூனிவர்சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணோம். அவங்களோட SSLC மார்க் ஷீட்டு, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, PG கோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களோட UG சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, TC அட்டாச் பண்ணோம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தோட சாஃப்ட் காப்பி அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அட்மிஷன் போகிற டைமில். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதோட மாஸ்டர்ஸு, அப்புறம் MBA, அப்புறம் MPhil. ஸோ இந்த 4 கோர்சஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட் வந்து லேட்டர் சொல்லுவாங்க அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கோர்ஸ் பண்ணுறவங்க, இல்லை நம்ம மேற்கொண்டு சொன்ன BSc கோர்ஸஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் கோர்சஸ் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.